வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ கிச்சன். நல்லதை செய்வோம், நலமோடு வாழ்வோம். இன்னைக்கு நாம செய்ய போறது மீன் வறுவல். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு புளியும் உப்பும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு புளி கரைச்சி ஊற்றி இருக்கிறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். மிளகாத்தூளை போடுறோம். அடுத்து மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு புளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வவ்வால் மீனை கட் பண்ணி வச்சுருக்க ஸ்டேஜை இதில் போடலாம். நல்லா மசாலா பசரிட்டோம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லித்தழை எல்லாம் போட்டு ஒரு பேரட்டு பரட்டி. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். மீன் மசாலா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினாத்தான் மீனில் உள்ள நல்லா சாரும், மசாலா சாரும். அப்புறமா வறுத்தோம்னா நல்லா மொறு 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 நல்லா இருக்கும். உப்பு புளி எல்லாம் சார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கார சாரமாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம ஊற வைக்கிறோம். கல் காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றுறோம். எல்லாரும் மீன் மசாலா வெறும் மசாலையை போட்டுதான் வறுப்பாங்க. நாம அப்படி செய்யறது இல்லை. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுதான் நம்ம வறுக்கிறது. ஏன்னா அந்த ஃப்ளேவர் இதில் சார்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி செய்கிறோம். திருப்பி விட்டு நல்லா நாலு பக்கமும் பரட்டி 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 போட்டு வேக விடணும். அப்போ தான் மீன் நல்லா மொறு 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 மொறுன்னு நல்லா இருக்கும். பருக்கிற மீன் எந்த மீன் செய்கிறோங்கிறது இல்லை, பொடி மீனாக இருந்தாலும் சரி, நம்ம ஏற்றுற மசாலையில் தான் இருக்குது. நம்ம எந்த மீன் வேணாலும் செய்யலாம், வாங்கலாம். பெரிய மீன் தான் வறுக்கணும்னு இல்லை, பொடி மீன் கூட வாங்கி இந்த மாதிரி மசாலா போட்டு வறுத்தோம்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். நான்வெஜ்ஜுகள்லாம் நல்லா உப்பு புளி மிளகா காரம் அந்த மூணு கரெக்டாக இருந்தாலே டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளோட செட்டிநாடு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இலையில் மாற்றிட்டோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அழகாக மட்டும் இல்லைங்க, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.